ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து மாவட்ட வரியவங்களுக்கு சுகாதாரத்துறையில் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 8th நீங்கள் பாஸ் பண்ணலாம், நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முன்னனுபவம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்ல. ஏஜ் லிமிட் வந்து 45 இருக்கிறீங்க, இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இது வந்து பார்த்தோன்னா 3 மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மூணையுமே நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இப்போ 1st மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து அரசு ரசாசி மருத்துவமனையில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், திட்டத்தின் பெயர், அதுக்கப்புறம் உங்களோட பெயர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலே நீங்கள் வந்து இணைச்சி போஸ்ட் மூலமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குனா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்லேயோ இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு பணியிடத்திற்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே வந்து 2 விதமான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டகிரிலேயே வந்து 2 கேட்டகிரியில் வந்திருக்கு. 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். சேலரி வந்து உங்களுக்கு 8500 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26 May தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து என்னென்ன டைப்பில் வந்துருக்குன்னா, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகிரி, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு, செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி கார்டுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான், 8500 சேலரி வந்து வரும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் பேச்சுலீகில் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், 13000 சேலரி வந்து வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கும் வந்து 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைனா ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டோ, பப்ளிக் ஹெல்த் இந்த ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஜெராக்ஸ் வந்து இணைச்சி, ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதில் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 May நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 25 May தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் சுகாதார பணியாளர் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸில் நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா மருத்துவமனை பணியாளர் தான். ஸோ உங்களுக்கு வந்து சுகாதார பணியாளர் கேட்டகிரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. 26 வேகன்சி இருக்குது. 45 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்த இணையதளத்தில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து 29 May தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு. மூணுக்குமே வந்து பார்த்தோன்னா டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மூணுக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.